அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் முதல் பகுதியாக பொது தமிழில் பகுதி அ இலக்கணம் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததாக பகுதி ஆவில் பார்க்கக்கூடியது இலக்கியம். அந்த இலக்கியத்தில் திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதில் உள்ள 19 அதிகாரங்களையும் பார்த்துருந்தோம். இரண்டாவதாக அறநூல்கள். அந்த அறநூல்கள் அப்படிங்கிறது 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள 11 அறநூல்கள் இருக்கு. அந்த 11 அறநூல்களில் நமக்கு கொடுத்தது 10 அறநூல்கள் மட்டுமே நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. அதில் நாலடியார் பார்த்துட்டோம், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம் வரைக்கும் பார்த்துட்டோம். அப்ப இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது இன்னா 40, இனியவை 40 ஆகிய இரண்டு நூல்களை இன்றைய காணொளியில் காணலாம். இன்னா 40. இந்த இன்னா 40 அப்படிங்கிற நூல் வந்து அற இலக்கியம், அதாவது அற இலக்கியம் அப்படின்னாலும் நீதி நூல் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இது வந்து 15 கீழ்கணக்கில் உள்ள அற இலக்கியங்களில் ஒன்று இன்னா 40. இந்த இன்னா 40 எழுதியது யாரு அப்படின்னா கபிலர் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. கபிலர் வாழ்ந்த காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டு. கபிலருடைய சமயம் வந்து வைணவர். இன்னா 40 உள்ள பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் வந்து 41 பாடல்கள் இருக்கும். பெரும்பாலும் நம்முடைய கேள்வி கேட்கப்படும் பொழுது கடவுள் வாழ்த்தோடைய எண்ணிக்கையை கேட்பது இல்லை. இருந்தாலும் நாம் கொடுக்கக்கூடியத கடவுள் வாழ்த்தோட சேர்த்து தான் கொடுக்குறோம். இன்னா 40 அதனுடைய பெயர் காரணம் பார்த்துருப்போம். இன்னா 40 பெயர் காரணம் என்ன? இன்னா கூட்டல் 40, இதுதான் இன்னா 40. அப்போ அப்படின்னா இன்னாத செயல்கள், செய்யக்கூடாத செயல்களை 40 பாடல்களில் பாடப்பட்டுள்ளதன. பெரும்பாலும் இந்த 15 கீழ்கணக்கில் நூல்களில் உள்ள எண்ணிக்கையும் எல்லாமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில நூல்களை தவிர மீதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இப்போ இன்னா 40, இனியவை 40, திணைமாலை 150, அது போன்ற பாடல் வரிகள்லாம் இருக்குங்களா. அப்போ இது பாடல் வரியை பெரும்பாலும் ஒரு சில நூல்களில் கொடுத்துருப்பாங்க. அந்த வகையில் இன்னா அப்படிங்கிறது செய்யக்கூடாத செயல்கள். அந்த செய்யக்கூடாத செயல்களை 40 பாடல்களில் பாடப்பட்டுள்ளதால் இதுக்கு பெயர் வந்து இன்னா 40 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பாடல்கள் மொத்தம் 40, கடவுள் வாழ்த்து 1, மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 41. இந்த இன்னா 40 உள்ள பாடல்கள் எதன் அடிப்படையில் ஆனது அப்படின்னா இன்னிசை வெண்பா பாடல்கள் வந்து இன்னிசை வெண்பாவால் ஆனது. இங்கே வரக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடலில் வந்து யார் யாரை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னா 4 பேரை பற்றி பாடியிருப்பாங்க. மற்ற பாடல்கள்லாம் ஒருத்தர் மட்டும்தான் பாடியிருப்பாங்க. ஆனால் இன்னா 40 உள்ள பாடல்களை வந்து 4 பேரை பற்றி பாடியிருப்பாங்க. முதல்ல யார் அப்படின்னா சிவன், அடுத்ததாக திருமால், அடுத்ததாக முருகன், பலராமன் ஆகிய 4 பேரை குறித்தும் இந்த இன்னா 40 பாடலில், கடவுள் வாழ்த்து பாடலில் பாடப்பட்டிருக்கும். இதுதான் சொல்றோம், துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூல் சொல்லியிருந்தோம். துன்பம் அப்படிங்கிறது தேவையில்லாத இன்பம் தர, அதாவது வருந்தக்கூடிய செயல்களை, செய்யக்கூடாத செயல்களை தொகுத்து கூறும் நூல் தான் இந்த இன்னா 40. மொத்தம் நமது 40 பாடல்கள் சொல்லியிருந்தோம். அந்த 40 பாடலில் செய்யக்கூடாத செயல்கள் எத்தனை சொல்லியிருப்பாங்கன்னா 164 இன்னா செயல்கள் கூறப்பட்டிருக்கும். மொத்த பாடல்கள் 40 தான். அந்த 40 இன்னா செயல்கள் எத்தனை சொல்லியிருக்காங்க? 164 இன்னா செயல்களை பாடப்பட்டுள்ளன. அப்போ ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை இன்னா செயல்கள் இருக்கணும்னு பாருங்க. 40 பாடல்கள், ஒரு பாடலுக்கு 4 கருத்துக்கள். அப்போ 4 × 40 எவ்வளோ வருது? 160 பிளஸ் 1 அந்த கடவுள் வாழ்த்து பாடலுடன் இப்போ 164 கருத்துகள் இன்னா செயல்களில் கூறப்பட்டுள்ளன. கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் திரிகடுகத்தில் சொல்லியிருப்போம், இம்மூன்றும் இம்மூவரும் அப்படின்னு வார்த்தைகள் வரும் அப்படின்னு சொன்னது போல இந்த இன்னா 40 உள்ள பாடல்கள் அதில் ஒரு வரக்கூடிய முக்கிய சொல் என்ன அப்படின்னா இன்னா அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலை வச்சு இது எந்த நூல் அப்படிங்கிறத நாம் எளிமையாக உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ இன்னா 40 உள்ள எந்த பாடல் எந்த வார்த்தை வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம், இன்னா என்னும் சொல் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். அப்போ இதில் வந்து பாடல் பாட புத்தகத்தில் பாடல் எதுவும் இல்லை. அதனால் நாம் பாடல் புகழ்பெற்ற பாடல் வரிகளை பார்க்கும்பொழுது தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா,
தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா. இது ஒரு பாடல். மற்றும் ஒரு பாடல், குழவிகள் உற்ற பிணி இன்னா அப்படிங்கிறது. ரெண்டு பாடல் வரிகள் பார்த்துருந்தோம், அந்த வார்த்தைகள் சொன்னது போல இன்னா அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அப்போ இன்னா நாற்பது, ஆசிரியர் கபிலர், பாவகை வந்து இன்னிசை வெண்பா. மொத்த பாடல்கள் கடவுள் வாழ்த்துடன் 141 பாடல்கள். இதில் வந்து முக்கியமானது மொத்தம் எத்தனை இன்னா செயல்கள் வந்திருக்கும் அப்படின்னா 164 இன்னா செயல்கள் வந்திருக்கும். இதுதான் இன்னா நாற்பது. அடுத்ததாக இனியவை நாற்பது. அப்போ இன்னா நாற்பதுடைய எதிர் சொல் அப்படின்னு கூட சொல்கிறோம். இன்னா அப்படிங்கிறதுக்குடைய எதிர் சொல் இனியவை. இப்போ இனியவை அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது தான் அந்த இனியவை நாற்பது. 40 பாடல்களில் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பாடப்பட்ட நூல் தான் இந்த இனியவை நாற்பது. இந்த இனியவை நாற்பதை எழுதுனது யார் அப்படின்னா, பூதஞ்சேந்தனார் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. இவருடைய பெற்றோர் வந்து தமிழ் ஆசிரியர், பெயர் தெரியல ஆனால் என்ன சொல்கிறாங்க, தமிழ் ஆசிரியர். ஊர் பேர் வந்து மதுரை, அதனால அப்பா பேர் வந்து மதுரை தமிழாசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 2nd century. சமயம் பார்த்தோம் அப்படின்னா வைதீகம். பூதன் சேந்தனாருடைய சமயம் வைதீகம். இதிலும் 40 பாடல்கள் இருக்கும், கடவுள் வாழ்த்து 1. அப்ப மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 41 பாடல்கள் இருக்கும். இந்த இன்னா நாற்பதில் இனியவை நாற்பதில் உள்ள பா என்னென்ன பாவால் ஆனது அப்படின்னா, 2 வெவ்வேறான பாவகைகள் ஆனது. 1 இன்னிசை வெண்பா அப்படிங்கிறது ஒரு பாவகை, மற்றொன்று பகுருடை வெண்பா. அப்படின்னா எல்லா பாடல்லையும் இன்னிசையும் வந்திருக்கும் பகுருடையும் வந்திருக்குமா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட பாடலில் மட்டும் பகுருடை வந்திருக்கும். அது எந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பாடலை தவிர மற்றமுள்ள பாடல்களை எல்லாத்துலேயும் இன்னிசை வெண்பா தான் வந்திருக்கும். அப்போது இனியவை நாற்பதில் இன்னிசை வெண்பாவும் வந்திருக்கும், ஒரு சில பாடல்களில் பகருடை வெண்பாவும் வந்திருக்கும். இன்னா நாற்பதில் செய்யக்கூடாத செயல்கள் எத்தனை சொல்லியிருந்தாங்க, 164 சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதனால நாம 160 கணக்கு கரெக்டாக சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே 40 பாடல் தான் இருக்குது, ஆனால் செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளோ சொல்கிறோம், 40 பாடல்கள் அப்படின்னா நமக்கு இங்கேயும் 160 வரணும்ல, ஆனால் 160 வரல. எத்தனை வந்திருக்கு, 124 தான் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை வந்திருக்கணும், 4 வந்திருக்குமா? இல்லை, அதுதான் பார்க்குறோம். அப்போது 4 வராமல் கீழே சொல்கிறோம் பாருங்க. இந்த பகுருடை வெண்பா சொன்னல, இந்த இன்னா நாற்பதில் வரக்கூடிய பகுருடை வெண்பா வகையில் வந்து 2 பா சொல்லியிருந்தோம், 1 இன்னிசை வெண்பா, மற்றொன்று பகுருடை வெண்பா. அந்த பகுருடை வெண்பா வந்து ஒரே ஒரு பாடலில் மட்டும்தான் வரும். அது எத்தனாவது பாடல் அப்படின்னா, 40 பாடல்களில் 8வது பாடலாக வரக்கூடிய ஊரும் களிமா அப்படிங்கிற பாடலில் மட்டும் இந்த பகுருடை வெண்பா வரும். மற்ற 39 பாடலிலும் இன்னிசை வெண்பா மட்டும்தான் வந்திருக்கும். அடுத்தது நம்ம சொன்னது போல 124 இனிய செயல்கள் தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. 124 இனிய செயல்கள் தான் இந்த இனியவை நாற்பதில் கூறப்பட்டிருக்கும். அது எது இதில் எத்தனை இனிய செயல்கள் வந்திருக்கும் அப்படின்னா, பாடல் எண் 1, 3, 4, 5 ஆகிய பாடல்களில் மட்டும்தான் 4 கருத்துக்கள் வந்திருக்கும். மற்ற 36 பாடல்கள்லையும் 3 கருத்துக்கள் மட்டும்தான் வந்திருக்கும். ஆனால் மேலே பார்த்த இன்னா நாற்பதில் அனைத்து பாடல்களிலும் 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இனியவை நாற்பதில் 4 பாடல்களை தவிர எந்தெந்த 4 பாடல்கள், 1வது பாடல், 3வது பாடல், 4வது பாடல், 5வது பாடல் அப்படிங்கிற 4 பாடல்களில் மட்டும்தான் 4 கருத்துக்கள் இருக்கும். 40 பாடல்களில் மீதமுள்ள 36 பாடல்களில் 3 கருத்துக்கள் தான் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக இந்த இனியவை 40 அப்படிங்கிறதுடைய சிறப்பு பெயர்கள் வேறு எப்படி எப்படிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னா, இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. இனியவை 40 அப்படிங்கிறது தான் இந்த நூலினுடைய பெயர். ஆனால் இதை எப்படிலாம் சொல்கிறாங்க, இனியது 40 அப்படின்னு சொல்கிறாங்க, இனிய 40 அப்படின்னு சொல்கிறாங்க, இனிது 40 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பொருள் வேறுபாடு இல்லாட்டி போனாலும் அதே பொருள் தான். இன்னா இனியவை 40 அதை இனியது, இனிய இனிது
அப்படின்னு மூன்று வெவ்வேறான பெயர்களில் சொன்னாலும் அது எதை குறிக்கக்கூடியது, இனியவை நாற்பதை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். இப்போ நம்ம இன்ன நாற்பதுல வந்து மூணு கடவுள்களை பற்றி பாடியிருப்பாங்க. அதாவது இன்னா நாற்பதில் நான்கு கடவுளும், இனியவை நாற்பதில் மூன்று கடவுளும். இன்னா நாற்பதில் பத்தொன்ல முந்தின பாடப்பகுதியில் நான்கு கடவுளை பற்றி பாடப்பட்ட கடவுள் வாழ்த்து இருந்திருக்கும். ஆனால் இந்த இனியவை நாற்பதில் மொத்தம் எத்தனை கடவுள்கள் பாடியிருக்காங்க? யார், ஒருத்தர் வந்து சிவன், இரண்டாவதாக திருமால், மூன்றாவதாக பிரம்மன். அப்போ இந்த இனியவை நாற்பதில் கடவுள் வாழ்த்து பாடலில் மூன்று கடவுள்களை பற்றி பாடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அல்லது நான்கு கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதை இது முன்னாடி பார்த்துருந்தோம். அப்போது இந்த பாடலில் பாடலில் வரக்கூடிய ஒரு முக்கிய சொல் என்ன அப்படின்னா, இனிதே அப்படின்னு ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றிருக்கும். இனியவை நாற்பதில் இனிதே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கும். இன்னா நாற்பதில் இன்னா அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அப்போ இந்த நூலில் உள்ள புகழ்பெற்ற பாடல் வரிகள் என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, குழவி பிணியின்றி வாழுதல் இனிதே. அனைத்து ஒரு பாடலில் உள்ள அனைத்து வரிகளும் நம்ம தரல, அந்த ஒவ்வொரு பாடலின் முதல் வரியை மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். குழவி பிணியின்று வாழுதல் இனிதே, கழறும் அவையஞ்சான் கல்வி இனிதே. இது ஒரு பாடல். அடுத்ததா, சலவரை சாரா விடுதல் இனிதே, பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, வருவாய் அறிந்து வழங்கல் இனிதே அப்படிங்கிறது இதில் உள்ள சில பாடல் வரிகள். அப்போ இதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளில் இனிதே அப்படிங்கிற வார்த்தை கட்டாயம் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ இந்த காணொலியில் நாம் இரண்டு நூல்கள் பார்த்துருந்தோம், ஒன்று இன்னா நாற்பது, மற்றொன்று இனியவை நாற்பது. அடுத்த காணொலியில் சிறுபஞ்ச மூலம் மற்றும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய நூலை காணலாம். நன்றி, வணக்கம்.